பசுமை குடில் தொழில்நுட்பத்தின் மூலம் உயர்தரமான காய்கறிகள் மற்றும் மலர்களை அறுவடை செய்யலாம் பசுமைக்குடில் தொழில்நுட்பத்தை விவசாயிகளிடையே ஊக்கப்படுத்த தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தோட்டக்கலைத்துறை விவசாயிகளுக்கு மானியம் வழங்கி வருகிறது பசுமைக்குடிலின் பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சூழல்களும் நிலையாக கிடைப்பதால் சாதாரண விளைச்சலை விட ஐந்து மடங்கு கூடுதலாக மகசூல் கிடைக்கிறது அந்த வகையில் பசுமை தோட்டக்கலைத் துறையின் பணிகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை அலுவலர் எஸ் திருச்செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள் தேசிய தோட்டக்கலை இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பல்வேறு திட்டங்கள் அதாவது காய்கறி சாகுபடி பழப்பயிர் சாகுபடி பூப்பயிர் சாகுபடி அது இல்லாமல் புதிய தொழில்நுட்பங்கள் நவீன தொழில்நுட்பத்தின் கீழ் பசுமை குடியில் அமைத்தல் அது இல்லாமல் நிழல் விலை அமைத்தல் அதே மாதிரி மூடாக்கு அப்படின்னு சொல்கிற நிலப்போர்வை அமைத்தல் இப்படிங்கிற திட்டங்கள் நம்ம வந்து இப்போ கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் இந்த திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழக அரசுடைய தாரக மந்திரமான இருமடங்கு உற்பத்தி மும்மரங்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு சரியான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து இப்போ இருமடங்கு உற்ப உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் நம்ம இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா அப்படிங்கிறதுனால நம்ம அப்போயிலேருந்து என்னென்னா தண்ணி நமக்கு போதிய அளவில் இருந்துக்கிட்டே இருக்குங்கிற காரணத்தினால நம்ம நெல் பயிர் அதே மாதிரி கரும்பு இந்த மாதிரி பயிர் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நமக்கு தண்ணி ரொம்ப குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்குது இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தா அந்த பசுமை குடில் நம்ம சொல்லலாம் இந்த பசுமை குடில் அப்படின்னா நம்ம வந்து பயிர்களுக்கு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே ப பயிரை வளர்க்குற மாதிரி ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பயிரை வந்து வெள்ளை கூடாரம் பின்னாடி தெரிகிற கூடாரம் மாதிரியே உள்ளே போட்டு அதில் வந்து உள்ள பயிர்களை பயிர் பண்ணுறது இந்த நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் குக்கும்பர் அப்படிங்கிற வெள்ளரி ரகம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அப்புறம் கேப்சிகம் அப்படிங்கிற குடை மிளகாய் இந்த மூணு பயிர் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு திட்டம் இந்த திட்டம் இந்த வெள்ளரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்மர் டைமில் மட்டும்தான் இங்கே நம்ம ஏரியாவில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மற்றபடி வட மா மாநிலங்கள் அதேமாதிரி தமிழ்நாடை விட்டுட்டு மற்ற பகுதி எங்கே போனாலுமே சாலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உணவுலையும் கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதனால அதனால் இந்த பயிருக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வந்து வரவேற்பு எல்லாத்தையுமே இருக்குது நம்ம வந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு இருபது ரூபாய்க்கு கிடைச்சாவே நமக்கு ஒரு நல்ல லாபம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஏக்கரில் நம்ம பயிர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாலு டன்லேருந்து அஞ்சு டன் வரும் இதே பயிரை வந்து நம்ம பசுமை குடியில் பண்ணையில் அந்த ஒரு ஏக்கர்லையே நம்ம வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது டன் பண்ணுற அளவுக்கு வந்து உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டம் அதனால இந்த திட்டம் வந்து நம்ம விவசாயிகள் எல்லாருமே பண்ணணுன்னு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இந்த திட்டங்கள் வந்து எப்படின்னா ஒரு விவசாயிக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் அதாவது கால் ஏக்கர் கால் ஏக்கர்லேருந்து ஒரு ஏக்கர் நாலாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வரையும் நம்ம கொடுக்குறோம் இது வந்து கால் ஏக்கர் அப்படின்னு பண்ணல ஒரு அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு மொத்த செலவு அரசு மதிப்பீடு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அரசு மானியம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா கால் ஏக்கர் கொடுக்குறாங்க இந்த கால் ஏக்கர்லேருந்து அரை ஏக்கர் வரையும் நம்ம பண்ணல நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்து மானியம் இது நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம கையிலேருந்து போடணும் இந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டர்லேருந்து நாலாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வரையும் பண்ணையில் நானூற்றி இரு இருபத்தி ரெண்டு ரூபா வரையும் நம்ம மானியம் கொடுக்குறோம் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தேவைப்படுற விவசாயிகள் வந்து என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா க கம்ப்யூட்டர் சிட்டா அடங்கல் அடங்களில் வந்து அந்த இடம் வந்து யார் பேரில் இருக்குது யார் விவசாயம் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில் நமக்கு வேணும் இப்போ சிட்டாவில் வந்து வேறு பேரில் இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு குத்தகை பத்திரம் வந்து கட்டாயமாக நம்ம கொடுக்கணும் அது இல்லாமல் வயலுடைய வரைபடம் நம்ம அது இல்லாமல் உங்களுடைய குடும்ப அட்டை அதுக்கப்புறம் புகைப்படங்கள் ரெண்டு அது இல்லாமல் இந்த நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உழவன் செயலி அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த செயலியில் நம்ம வந்து பதிவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து முத முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த செயலியை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நம்ம முன்னுரிமையில் இந்த திட்டத்தை வந்து பதிவு பண்ணி வச்சோம்னா உங்கள் ஏரியாவில் உள்ள வட்டாரத்தில் உள்ள தோட்டக்கலை அலுவலர்கள் உங்களை கால் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த திட்டம் வேணுமாங்கிறத உறுதி பண்ணி உங்களுக்கு இந்த திட்டம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்த திட்டம் வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் இது வந்து எல்லாருமே இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தணும் இப்போ வந்து ஒரு நம்ம தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் முறையாக பிள்ளையார் நத்தம்ங்கிற ஒரு ஏரியாவில் கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உரத்த நாட்டில் நம்ம வாண்டையார் இருப்புங்கிற இடத்துல கொடுத்துருக்குறோம் இந்த திட்டம் வந்து ஒரு பத்து விவசாயிகள் பதினஞ்சு விவசாயிகள்னு சேர்ந்து செய்யலை இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வெளி மாநிலங்கள் அல்லது வெளி நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம வந்து இப்போ கலெக்டிவ் ஃபார்மிங்னு சொல்லி ஒரு குரூப்பாக விவசாயிகளை வந்து குரூப்பாக ரெடி பண்ணி ஒரு திட்டம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த விவசாயிகளையெல்லாம் ஒன்றா சேர்த்தா நம்ம வந்து இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கும் இது நம்ம இந்த பயிர் மட்டும் நம்ம வெள்ளரி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொடி தக்காளி அது குடை மிளகாய் அதே மாதிரி நில அது நம்ம மதுரை மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மல்லிகையே வந்து பசுமை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து சீரிய முறையில் சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் விவரங்கள் பெற எஸ் திருச்செல்வன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஐந்து 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 ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்